வணக்கம். அடுத்த கேள்வி வந்து இந்த கரும்பு தொகையை பற்றி. 10% கரும்பு தொகையை வந்து சிலை ஊசி போட்ட உடனே கொடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு கருத்துக்கள் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு கருத்துக்கள் இருக்குது. ஒன்று வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கரும்பு சாவடி பண்ணியிருப்பாங்க. தினமும் சாயங்காலம் போகும்போது அந்த பசும் தோகையை வந்து உரித்து அதை வந்து ஒரு கட்டாக கட்டி மாடுகளுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் மாடுகளுக்கு தீவனமாக போடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த மாடுகள் வந்து அந்த கரும்பு தோகையை சாப்பிடக்கூடிய இதுக்கு வந்து பழக்கப்பட்டுடுது. அந்த மாதிரியான மாடுகளில் வந்து என்ன பிரச்சனையும் இருக்காது. உதாரணமாக நார்த் ஆர்காடு, அதாவது வேலூர் மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கரும்பு விவசாயிகள் வந்து குறிப்பாக எருமைகளுக்கு கொடுக்குறாங்க. எருமைகளுக்கு மாடுகளுக்கு தினமும் அதை வந்து உரித்து கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான மாடுகளில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க, புதுசாக நீங்கள் வந்து கரும்பு சாடு பண்ணுறீங்க, முதல் தடவை அதை வந்து மாடுகளுக்கு உடனடியாக கொடுக்கும்போது என்னாகும்னா மாடுகளில் வந்து சுண்ணாம்பு சத்து குறைபாடும் பாஸ்பரஸ் சத்து குறைபாடும் ஏற்படும். அதனால் சில பிரச்சனைகள் வருது. நான் வந்து கால்நடை மருத்துவர்கள்கிட்டவும் கேட்டிருக்கேன், இதில் விவசாயிகிட்டையும் கேட்டிருக்கேன். அதாவது இந்த மாதிரி புதுசாக மாடுகளுக்கு வந்து அது வரைக்கும் சாப்பிட்டு பழக்கப்படாத மாடுகளுக்கு வந்து கரும்பு தொகையை போடும்பொழுது அவைகளுக்கு வந்து அந்த இளம் சினை காலத்தில் வந்து அபார்ஷன் ஆகிடுது சார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பற்றி எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை, நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்லை. இருந்தாலும் அதை வந்து இது வந்து அனுபவத்தில் சொல்கிறாங்க. அதனால் சினை போட்டு ஒரு 4-5 மாதங்கள் கழித்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாடுகளுக்கு கொடுத்து பழக்கப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் தீவனம் போடலாம். ஒரே சமயத்தில் போட்டுறாதீங்க. அப்படி போடுற சமயத்தில் கூட நான் சொன்னேன் இல்லையா, மாடுகளுக்கு வந்து சுண்ணாம்பு சத்தும் பாஸ்பரஸ் சத்தும் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த அந்த தண்ணி தொட்டியில் வந்து அந்த சுண்ணாம்பை தடவி அதில் அதை காய வச்சு அதில் வந்து தண்ணி கொடுங்க. அதில் வந்து ஒர 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் உப்பை வந்து சேர்த்தி கொடுங்க. அப்போ வந்து உங்கள் மாடுகளுக்கு வந்து இந்த கால்சியம் இது இருக்காது, குறைபாடு இருக்காது. அதே சமயத்தில் பாஸ்பரஸ் சத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, பாஸ்பரஸ் சத்து எதில் அதிகமாக இருக்குன்னாக்க நம்மளுடைய தவிடுகள் இருக்குது. அதனால் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தில் வந்து அரிசி தவிடோ அல்லது கோதுமை தவிடோ இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. கூட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இது நம்மளுடைய தாது உப்பையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இதாக பிரச்சனை ஒன்றும் ஆகாது. அதனால் என்னுடைய அறிவுரை என்ன அப்படின்னாக்க, சினை ஊசி போட்டு ஒரு 5-5 மாதங்களை கழித்த பின்னாடி, இளம் சினை காலத்தில் கொடுக்காதீங்க, 4-5 மாதம் கழித்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கப்படுத்தலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கனாக்க, குதிரை மசாலை வந்து மாடுகளை கொடுக்கலாமா அப்படின்ட்டு. தாராளமாக கொடுக்கலாம். குதிரை மசாலா வந்து பயிர் வகை பசும் தீவனம். நம்மக்கிட்ட வந்து இந்த வேலி மசாலா, முயல் மசாலா இருக்கு இல்லையா, அது மாதிரி அது வந்து பயிர் வகை பசும் தீவனம். இந்த வேலி மசாலா, முயல் மசாலா போன்ற இதெல்லாமே இதை கொடுக்குறது முன்னாடி வந்து மாடுகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டது வந்து இந்த குதிரை மசாலா தான். இதே குதிரை மசாலான்னு சொல்லும்போது மேலை நாடுகளில், குறிப்பாக மேலை நாடுகளில் வந்து மாடு இது வந்து குதிரைகளை தான் ரொம்ப வேலை செய்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. அங்கே வந்து அந்த குதிரைகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தில் வந்து இந்த குதிரை மசாலை சேர்த்து கொடுத்தாங்க. குதிரை மசாலா நம்மளுடைய நம்மளுடைய வேலி மசால் போன்றது தான். அதை விட அதிகமான சத்து இருக்கக்கூடியது, புரதச்சத்து நிறைந்தது ஒன்று, ரெண்டாவது வந்து தாது சத்து நிறைந்தது, மூணாவது வந்து வைட்டமின் சத்து நிறைந்தது. அதனால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இதை வந்து சாகுபடி செய்கிறது தான் என்ன, இதுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ந்த பிரதேசத்தில் தான் சாகுபடி ஆகும். மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே வந்து வேலி மசாலாவை எப்படி நம்ம முயல் மசாலா மேலி மசாலாவை நம்ம எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து அவங்க வந்து குதிரை மசாலாவை தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து 10 கிலோ நீங்கள் வந்து பசுந்தீவனம் போட பசுந்தீவனம் கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு 7 கிலோ வரைக்கும், 6-7 கிலோ வரைக்கும் புல் கொடுக்குறோம். அந்த மீதி இருக்கக்கூடிய 3-4 கிலோ வந்து இந்த குதிரை மசாலா கொடுக்கணும். வேலி மசாலா இருந்தாலும் வேலி மசாலா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா குதிரை மசாலா கொடுக்கலாம். அதில் வந்து ஒன்றும் கிடையாது. வேலி மசாலாவை விட குதிரை மசாலா வந்து ரொம்ப சிறப்பானது இது. ஆனால் இது வந்து என்ன சாகுபடி வந்து கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம் அப்படின்னாக்க, குளிர்ந்த பிரதேசங்களில் தான் இது வந்து நல்லா சாகுபடி ஆகும். மற்ற பிரதேசம் போட்டிங்கன்னாக்க அது வந்து முளைச்சி வரும், ஆனால் அதனுடைய வளர்ச்சி மகசூல் குறைவாக தான் இருக்கும்.
அதனால் என்னுடைய பதில் என்னென்னா, வேல் மசாலா குதிரை மசாலை வந்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாமா கரை மாட்டுக்கு கொடுக்கலாமா, தாராளமாக கொடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.